ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு. வணக்கம், நான் ரஞ்சித். அதாவது மல்லிகைப்பூ செடியில் வந்து சிலந்தி பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு மருக்கள் வந்து வரும், வெள்ளை கலராக ஒரு வெல்வெட் மாதிரி. ஸோ அங்கங்கே மறு மாதிரி வரும். ஸோ அந்த பூச்சியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து இது மாதிரி வராது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நுண்ணுயிரி மூலமாக கட்டுப்படுத்தணும் அப்படி சொன்னால் ஹிர்சுட்டில்லா தோம்சோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரி இருக்குது. அந்த நுண்ணுயிரியை வாங்கி நீங்கள் வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு 10 ml அப்படின்ற வீதத்தில் வந்து நீங்கள் அந்த மருந்து அந்த செடிக்கு தேவையான தண்ணியை எடுத்து அதில் வந்து நீங்கள் இதை கலந்து அது ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து இலைத்தலை கரைசல் மூலமாக கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அந்த மூக்குத்தி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. மூக்குத்தி பூண்டு, அதேமாதிரி நொச்சி இலை, வேப்பிலை, புளிய இலை, அப்புறம் அதாவது பாகல் அதோடைய இலை, இதெல்லாம் வந்து ஒரு 10 gram அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஒன்றுலேயும் 10 gram அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கியோ இல்லை வந்து ஓரளவு போட்டு இடிச்சோ அது ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 3 to 4 liter கோமியத்தில் வந்து அதை போட்டு ஒரு பானையில் வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டையும் போட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு கட்டி நீங்கள் ஏதாவது ஒரு குப்பைக்குழியில் வந்து புதைச்சி வச்சுருங்க. புதைச்சி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு 50 ml நீங்கள் எடுத்து 50 ml எடுத்து 100 liter தண்ணி 50 ml எடுத்து அதை வந்து ஒரு 2 to 3 liter தண்ணியில் கலந்து அதை வந்து ஸ்ப்ரே கொடுங்க. ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 50 ml எடுத்து நீங்கள் வந்து 2 liter தண்ணியிலே கொடுத்துக்கோங்க. 2 liter தண்ணியிலேயே நீங்கள் வந்து அதை கலந்துட்டு அதை வந்து ஸ்ப்ரே கொடுங்க. வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மருக்கள் எல்லாமே வந்து அதுக்கடுத்து வராமல் இருக்கும், அந்த பூச்சி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.